ஐபோன் 16 ப்ரோ மற்றும் 16 ப்ரோ மேக்ஸ் ஆகிய மாடல்களை இந்தியாவிலேயே அசம்பிள் செய்ய ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் அவற்றின் விலை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய ஒரு காட்சி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முன்னணி செல்போன் நிறுவனமான ஆப்பிள் தனது நவீன போன்களை தயாரிக்கும் பணிகளுக்கு முன்பு சீனாவையே பெரிதும் நம்பியிருந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு அந்த நிறுவனத்தின் ஐபோன் 15 ரக போன்கள் இந்தியாவில் அசம்பிளிங் செய்யப்பட்டன. இதில் ஆப்பிள் திருப்தி அடைந்ததால் விரைவில் சந்தைக்கு வரவுள்ள ஐபோன் 16 ப்ரோ, ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் ஆகிய மாடல்களை இந்தியாவிலேயே அசம்பிள் செய்ய ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஆப்பிளின் முக்கிய பங்குதாரர்களில் ஒருவரான ஃபாக்ஸ்கான் இந்த மாடல்களை தமிழ்நாட்டில் அசம்பிள் செய்ய முழுவீச்சில் தயாராகி வருகிறது. இந்த உயர்தர மாடல்களின் உற்பத்தியை கையாள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஃபாக்ஸ்கான் பயிற்சி அளிக்க தொடங்கியுள்ளதாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது. ஐபோன் மாடல்களின் உலகளாவிய வெளியீட்டிற்கு பிறகு ஃபாக்ஸ்கான் தனது அசம்பிளிங் பணிகளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிளின் பிற இந்திய பங்குதாரர்களான பெகர்டான், டாடா குழுமம் ஆகியவையும் ஐபோன் அசம்பிளிங் செயல்பாடுகளில் பங்களிக்க உள்ளன. இந்த நடவடிக்கையால் அடுத்த ஆண்டுக்குள் மொத்த ஐபோன் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 14%லிருந்து 25% உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ் ஐபோன் மாடல்கள் இந்தியாவில் தயாராவதால் அவற்றின் உள்நாட்டு விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் நேரடியாக இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள் போன்களுக்கு விதிக்கப்படும் வரியால் அவற்றின் சில்லறை விற்பனை விலை கணிசமாக அதிகரிக்கிறது. தற்போது உள்நாட்டு உற்பத்தி எதிரொலியாக வரிகள் குறையும் என்பதால் ஐபோன்களின் விலை சுமார் 10% குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனிடையே தனது மேம்பட்ட ஐபோன் 17 வகை போன்களை முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்க ஆப்பிள் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வலம் வருவது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.